இன்னைக்கு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் கலந்திருக்கிற ஒரு கொரியன் மூவியை நம்ம பார்க்கலாம். மூவி பேரு 20th Century Girl. இந்த மூவில ஒரு சில ட்விஸ்டோட சூப்பரா இருக்கும், கிளைமேக்ஸ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம், எப்பவுமே கதை போற போக்குல ஹீரோ ஹீரோயின பேச ஆரம்பிச்சிருவோம். கேரக்டர் பேர் சொல்லாம இந்த மாதிரி அடையாளம் வச்சு சொன்னா புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்ங்கிறது ஒரு காரணம்னா, இன்னொரு காரணம் கொரியன் பேர்லாம் சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த பேரையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால எப்பவும் போல ஹீரோ ஹீரோயின் பேசுவேன், இருந்தாலும் பேரையும் நான் சொல்லிடுறேன். இந்த நீளமா முடி வச்சிருக்கிற பொண்ணுதான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு போரா. அப்புறம் இந்த குட்டமுடி பொண்ணுதான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பேரு யாங் டு. இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ, பேரு பாங். அப்புறம் இவரு நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பேரு ஹியூன்ஜின். இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு விடிய காலை டைம்ல பயங்கரமா பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிவிடி ஷாப்ல இருந்து ஒருத்தர் வெளில வராரு, இவரு தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அப்படி அவரோட கடைக்கு முன்னாடி இருக்கிற பணியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கொரியர் வருது. அவருக்குன்னா அவருக்கு இல்ல, அவரோட பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு. அந்த குரியர்ல ஜோசப்னு ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு டிவிடியும் ஒரு போட்டோவும் இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க டிவி ஆடுக்கெல்லாம் வாய்ஸ் டப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை முடிச்சக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா போன் பண்ணி, உனக்கு ஜோசப்னு ஒருத்தர் கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கு, யார் அந்த ஃபாரினர், லவ் பண்றிய அவர, அது மட்டும் இல்லாம கூடவே லவ் அஃபேர்னு சொல்லிட்டு ஒரு டிவிடியும் வந்திருக்கு. இது என்ன பான் வீடியோவா, நீ இன்னும் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னு பேச வராங்க. ஆனா ஹீரோயின் எதுவும் பேச விடாம ஒரு போனை வச்சிருக்காரு. போனை வச்சுட்டு அந்த டிவிடிய போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்குள்ள ஏதோ ஒரு விதமான சந்தோஷம். இப்ப நமக்கு அப்படியே ஹீரோயினோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்ப வருஷம் 1999. நம்ம சின்ன வயசு ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போய் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஹார்ட் சர்ஜரி பண்ண நியூயார்க் போகலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் என் ஹார்ட்டே என்கிட்ட இல்ல, என் ஹார்ட் அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. பிளாஷ்பேக்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா டெய்லர் கடையில் உட்காந்துருக்கா. அப்ப ஒரு அழகான பையன் உள்ள வரான். அதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட், எங்க அம்மா இப்ப இல்ல, சரி நானே மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் வரும்போது அவ கால் தடிக்கி கீழே விழுந்துடுறா. அப்ப அவ கையில வச்சிருந்த ஊசி அவளோட விரல குத்தி ரத்தமும் வருது. இப்ப அந்த டெய்லர் கடைக்கு வந்த அந்த பையன் ரத்தம் வெளியில நிறைய போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கைய தூக்கி பிடிக்கிறா. இப்ப வரலும் அந்த பையனோட ஃபேஸ நமக்கு காட்டவே இல்ல. ஆனா அந்த பையனோட யூனிஃபார்ம்ல அவனோட நேம் பேட்ச் இருக்கு. அந்த பேட்ச்ல ஹியூன்ஜின் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இது எல்லாமே ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பட்டாம்பூச்சியா பறக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் 5th ஒருத்தன், 8th ஒருத்தன், சப்ஸ்டியூஷனுக்கு வந்த ஒரு டீச்சர் கூட நீ பாத்து இப்படிதான் சொன்ன, வேற யாராவது மிஞ்சி போயிட்டாங்களா, இருக்கு இருக்கு இந்த ஆல்பம்ல வந்த ஆளையும் பாத்து நீ இப்படிதான் சொன்ன நக்கலா சொல்றாங்க. ஆனா இந்த டைம் ரொம்ப சீரியஸ், எனக்கு பாட்டு கேட்டா கூட அழுக வருது, அவனோட நினப்பாவே இருக்கு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நாம போற அதே ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அவனும் போட்டிருக்கான். இந்த டைம் நான் சர்ஜரிக்கு போக விரும்பல, வேண்டான்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு மெயில் ஓபன் பண்றாங்க. ரெண்டுத்தோட பாஸ்வேர்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நீ தைரியமா போய் சர்ஜரி முடிச்சிட்டு வா, நீ வரும்போது உனக்காக அவன் காத்துட்டு இருப்பான், நீ டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் உனக்கு நான் இந்த மெயில அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டையும் நியூயார்க்கு சர்ஜரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்கு இமெயில் அப்டேட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு பயங்கர நேரத்துல எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அவன் நடந்து போகிறத பார்த்தேன், அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நீ போனா அந்த பஸ்ல அவனை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினும் அடிச்சு புடிச்சு அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. ஏறி போய் இன்னும் ஸ்டெடியா கூட நிக்கல, அதுக்குள்ள பிரேக் அடிச்சு யாரோ ஒருத்தவங்க மடியில விழுந்துடுறாங்க. அது யாருன்னு கூட நிமித்து பாக்காம சாரி சாரின்னு எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. மறுபடியும் பிரேக் அடிக்க மறுபடியும் அவன் மேல விழுகிறாங்க. இந்த டைமும் விழுந்து சாரி கேட்டுட்டு டிரைவர் கிட்ட மெதுவா ஓட்டுங்க, இப்படியா ஓட்டுவீங்கன்னு சத்தம் போடுறா. இப்ப அந்த பையனும் சரிமா நீ இங்கே உட்காந்துக்கணும், ஹீரோயினுக்கு அந்த சீட்டை விட்டுறாங்க. ஹீரோயினும் உட்காந்துட்டு இப்பதான் தலை நிமிந்தே பாக்குறாங்க. அப்பதான் அந்த பையனோட நேம் பேட்ச்ல ஹியூன்ஜின் போட்டிருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள அந்த பையனையும் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு சார் ஹீரோயினை பிடிச்சி அங்கெங்க போற, கேர்ள்ஸ் இந்த பக்கம் தான் போகணும்னு பிரிச்சு அனுப்பிடுறாங்க. கிளாஸுக்கு வந்து பார்த்தா பசங்க வேற பில்டிங், பொண்ணுங்க வேற பில்டிங், என்னடா பண்றது எல்லாம் போச்சேன்னு சோகமா இருக்கும்போது ஒரு பொண்ணு கவலையே வேண்டாம், பெல்ல அடிச்ச உடனே பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஓடி வருவாங்க, எல்லாரும் ஒன்னா மிங்கிள் ஆயிடலாம்னு சொல்றாங்க. அப்படி என்னடா பெல்லு, கிளாஸ் ரூம்குள்ள போகிறதுக்கே வேற வேற வழின்னு சொன்னாங்க. என்ன பெல்லுன்னு பார்த்தா லஞ்ச் பிரேக். அந்த பெல்ல அடிச்ச உடனே பசங்க பொண்ணுங்கன்ட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடி வராங்க கேன்டீனுக்கு. ஆனா ஹீரோயின் முக்கியமா கேன்டீனுக்கு வந்ததே அந்த பையனை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதான். ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பையனை பத்தி ஒரு சில விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி தர சொல்லிருப்பா. அதுபடி அந்த பையனோட ஹைட் என்ன, அவனுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், எந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும், அவனோட ஷூ சைஸ் என்ன அப்படிங்கறதுல இருந்து அந்த பையன் பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவான், அவன் கொஞ்சம் பாப்புலர் மாதிரிதான் இருக்கு, ஆனா பயப்படாத வேற எந்த பொண்ணும் அவனை பெருசா பாக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆனா ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் அவன் கூட இருக்கான்ட்டு எல்லா நியூஸும் கலெக்ட் பண்றாங்க நம்ம ஹீரோயின். அவ்வளவு ஏன் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே போய் அவன் எங்க தங்குறான், ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்கிறது கூட நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது கூட அவன் கூட நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சுட்டே ஜன்னல் வழியா அவன் ஃபுட்பால் விளையாடுறத பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் சடனா தடுக்கி விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு தன்னையே மறந்து ஹீரோன் ஐயோன்ட்டு கத்திடுறாங்க. சாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும், டக்குன்னு ஒரு ஆக்டிங்க போட்டு வயிறு வலி, எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு இப்பவே ஃபர்ஸ்ட் எய்ட் வேணும், நான் மெடிக்கல் ரூம் போறேன்னு சார் கிட்ட சொல்லிட்டேன், அங்கே போறான், ஏன்னா அவளுக்கு தெரியும் அங்கேதான் அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டாக்டர் கிட்ட மருந்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பையன் இருக்கிறக்கு பக்கத்து பெட்டுக்கு போய் ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு அவங்க என்ன பேசுறாங்கிறத ஹீரோயின் ஒட்டு கேக்குறாங்க. அப்படி அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ற அந்த பையன் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கூல்ல எந்த கிளப்ல சேர போறோம் அப்படின்னு கேட்கும். நான் பிராட்காஸ்டிங் கிளப்ல சேர்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் நானும் அதுலயே சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த கிளப்ல என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு தெரியுமா, சரி அதெல்லாம் விட நாளைக்கு ஆடிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பக்கத்துல யாரோ இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு ஸ்கிரீனை விளக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அதை சுதாரிச்சுட்டு கடல கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்கிரீனை விளக்குறது தான் படத்தோட ஹீரோ. இப்ப இருந்து நான் இவர ஹீரோனே சொல்லிடுறேன். இப்ப இவங்க இந்த கிளப்ல தான் சேர போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அவங்களும் ஆடிஷனுக்கு போறாங்க. ஹீரோயின் அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா கராத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அங்க இருக்கிற போர்டு எல்லாம் அடிச்சு தெரிக்க விடுறாங்க. ஹீரோயின் இவ்வளவு டேலண்டடா பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அடுத்து வந்த ஹியூன்ஜின் அதாவது ஹீரோட ஃப்ரெண்டும் டேலண்ட் இருக்கிற யாராவது தான் இந்த கிளப்ல மெம்பரா இருக்கணும், அதனால நான் வித்ட்ரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கிளப்ல சேர்ந்ததே அந்த பையனுக்காக தான். ஹீரோயினும் சரி பரவாயில்ல, அந்த பையனோட ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ இந்த கிளப்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட பேசி ஏதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளப்ல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா சரின்ட்டு நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்தாலும் அடங்காம ஃப்ரெண்டுக்காக இதை பண்ணியே ஆகணும்னு மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப அவனோட கையில பேஜர்னு ஒரு டிவைஸ் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த டிவைஸ் வேற ஒன்னும் இல்ல, போன்ல நம்ம இப்ப மெசேஜ் பண்ற மாதிரி போன் வரதுக்கு முன்னாடி அதுல மெசேஜ் பண்ணிருப்பாங்க, அதுதான் அது. அப்படிதான் ஹீரோட ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவன் அவனோட வீட்டுக்கு போன் பண்ணிருப்பான் போல. அந்த நம்பரையும் ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா கடைசி நம்பரை பாக்குறதுக்குள்ள ஒரு ஆள் வந்து மறைச்சிடறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடாம நைட் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போய் இதுவரை அவங்க பார்த்த நம்பரை வச்சு ஒவ்வொரு நம்பரா போட்டு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லா நம்பரும் ராங் நம்பர் ராங் நம்பர்னு வருது. கடைசியா ஒரு நம்பர்ல மட்டும் ஆமா நீங்க யாருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஓகே இது அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம், அந்த சர்வேக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குங்கிறத எங்களோட பீப் சவுண்டுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா உங்களோட வாயில ஒரு பீப் சவுண்ட் பண்றாங்க. அந்த பையன் ஒரு பாட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்க சைட் இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரும், உங்களோட பேஜர் நம்பர் தரீங்களான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எப்படி செல்போன் நம்பர் வாங்குறோமோ அந்த மாதிரி தான் பேஜர் நம்பரும். அதை கேக்குறாங்க. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஹே போரா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஆள் நம்ம ஹீரோயினை கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட கிளப்ல உட்காந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நேத்து நீ தானே அப்படின்னு கேக்கும். நம்ம ஹீரோயின் நான் இல்லையே அப்படின்னு தொக்கா மாட்டிக்கிறாங்க. அப்புறம் தான் யோசிச்சுட்டு எதை பத்தி கேக்குற அப்படின்னு கேக்கும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் உனக்கு அவனோட பேஜர் நம்பர் வேணும், அதுக்காக தான் நேத்து போன் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் அப்படிலாம் இல்லையே நீ எதுக்கு அவன் பேசுற மாதிரி நேத்து போன்ல பேசின அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்பவாவது அவன் தான் பேசுறான்னு போன்ல நேத்து சொன்னு ஹீரோ சொல்லிட்டு என்னாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா பதிலுக்கு நான் கேக்குற படத்தோட டிவிடின்னு எடுத்துட்டு வரணும், எனக்கு தெரியும் உங்க அப்பா இந்த மாதிரி டிவிடி கடை தான் வச்சிருக்காரு அதனால எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாங்க. ஹீரோ கேட்டது ஏதோ 18 பிளஸ் மூவி போல இருக்கு. ஹீரோனும் யாருக்கும் தெரியாம அந்த டிவிடி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா அவங்க நேரம் அன்னைக்குன்னு பார்த்து செக்கிங் வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பேக செக் பண்ணிட்டு வரவும் நம்ம ஹீரோயின் அவங்களோட பேக கட்டி பிடிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த சாரும் ஹீரோயின் கிட்ட பேக கூடன்னு பேக வாங்கி உள்ள பார்த்தா அந்த சீடியை பார்த்துட்டு அவர் சரியான ஷாக்ல என்ன இதெல்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினு எம்எல் இருந்து தப்பும் இல்லங்கிற மாதிரியே மூஞ்சிய வச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் கொண்டு வந்த பொருளோட வெளியில எல்லாரையும் முட்டி போட வச்சிருக்காங்க. எல்லாரும் சும்மா சாதாரணமான பொருள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கையில இருக்கிறது ஒரு 18 பிளஸ் டிவிடிங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினே பாத்துட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசாம அந்த டிவிடி மட்டும் வாங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இது மட்டும் பனிஷ்மெண்ட் இல்ல, அவங்க ஸ்கூல்ல இருக்கிற இண்டோர் ஸ்டேடியத்தோட ஃப்ளோரையும் அவங்க கிளீன் பண்ணணும். அதை பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஹீரோவை திட்டிட்டு தப்பான பொண்ணு மேல நீ பகச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அங்க கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்களோட கடையில உட்காந்து நம்மள மாதிரிதான் சாப்பாடு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களை பாத்துட்டு என்ன இங்கே வந்துட்டாங்கன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இங்க மெம்பர் ஆகணும். ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்கு ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த் அப்புறம் பேஜர் நம்பர் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க நீ உனோட பேஜர் நம்பர் கொடுத்தனா உனக்கு ஒரு டிவிடி ஃப்ரீயா கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ஹீரோயினும் அந்த பேஜர் நம்பர் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் இது என்னோட ஃபேவரட் சாங்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதனால போன் பண்ணி எதுவும் பேசாம அந்த பாட்டை மட்டும் ஒரு ஆடியோ மெசேஜா அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல்ல ஸ்டார்டிங் சீன்ல எப்படி ஆடுக்கெல்லாம் டப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ரெக்கார்டிங்ல இன்னைக்கு செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் இருக்கு, ஸ்கூல் முடிஞ்சுனே எல்லாரும் அங்க போகலாங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துலயும் ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டே தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கா, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல இன்னசென்ட் பொண்ணு பிடிக்கும்னு சொல்றாங்க. சரி என்ன படம் பிடிக்கும்னு கேக்கும், அவரும் ஒரு படம் சொல்றாரு. அடுத்து காலேஜ்ல என்ன படிக்க போறாங்க அப்படின்னு கேக்கும், ஜேர்னலிசம் அண்ட் பிராட்காஸ்டிங் ஹீரோ சொல்றாங்க. ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால ஃபேமஸ் ஆக பாக்குறாரோ அப்படின்னு சொல்லவும், அதனால எல்லாம் இல்ல எனக்கு கேமரானா ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்றாரு. அப்புறம் தான் சொன்னதெல்லாம் ஃப்ரெண்ட பத்தி இல்ல ஹீரோ பத்தின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்கு. ஹீரோயினும் மறுபடியும் எல்லாத்துக்கும் முதல்ல இருந்து சொல்லு அப்படின்னு எழுத போகும்போது அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது எப்படின்னு பாரு, பிராட்காஸ்டரா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. அப்படி ஹீரோ ஹீரோயின் கிட்ட நின்று சொல்லி தருது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அதனால எனக்கு சொல்லி தந்ததெல்லாம் போதும், நீ கிளம்புன்னு அவரை துரத்தி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இப்ப ஹீரோவை தான் அந்த கேமரா வழியா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்க போல அப்படி அவரையே பாத்துட்டு இருக்கும்போது சடனா ஹீரோ திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் இப்ப அங்கே கட் பண்ணா எல்லாரும் ஏதோ கேம் சென்டர்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு
பிரச்சனை, யாரோ தகராறு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, அதனால எல்லாரும் அங்க ஓடி போய் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு பேச வர ஆளே கிடைக்கலையா, இவளே வந்து பேசினாலும் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லவும், இப்ப சண்டை போடுறவனோட கேர்ள் ஃபிரெண்டும் அசிங்கமா இருக்கு இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்றா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும், ஏமா உனக்கு லவ் பண்றதுக்கு வர ஆளே கிடைக்கலையா, இதை விட நல்ல மூஞ்சி எத்தனையோ இருக்கு, வேற ஏதாவது லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போது, என்னடா சொன்னா நான் அடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்துட்டு வரேன், அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பறந்து வந்து காலிலேயே ஒரு கேக்கு. அந்த ரவுடி பசங்களும் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வராங்க, இதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சோட, ஹீரோயின் கூடவே அவங்களோட ஃப்ரெண்டுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு வராங்க. அப்படி மூணு பேரும் கையை பிடிச்சிட்டு வர பின்னாடி அத்தனை பேரும் துரத்திட்டு வராங்க. ஹீரோயினும் விவரமா போலீஸ் நின்றுட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற பெஞ்ச்ல உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் இன்னொரு நாள் ஒன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, ஹீரோனோட கையை ஹீரோ இன்னும் விடவே இல்ல, டப்புன்னு கையை உதறி விட்டுட்டு எழுந்துருச்சு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு அறிவே இல்லையா, விட்டுருந்தா உன்னை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோ தான் ஹீரோனோட காலை கவனிச்சு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் கட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயின் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பக்கத்துல ஒரு இன்டர்நெட் கஃபே ஓபன் பண்ணிருக்காங்க, இங்க போலான்னு கூப்பிடறாங்க. ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு இன்னைக்கு பிராட்காஸ்டிங் இருக்கு, என்னால வர முடியாது, நீங்க போங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பயங்கர வேகமா ஒரு பைக் வந்து நிக்குது, வந்து நின்னுனே ஹீரோயின் கிட்ட வந்து ஏறு போகலாம் அப்படின்னு சொல்லவும், கூட இருக்கிற ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் பார் அவனும் நீ வரணும்னு சொல்றான், அதனால வண்டியில ஏறினு ஹீரோயின் ஏத்தி விட்டுறாங்க. அப்படி அவங்க வண்டியில போகும்போது அவன் வேற ஒரு வழியில போறான், இந்த வழியில எங்க போறான், ரைட் எடு அப்படின்னு சொல்றான், எனக்கு ரைட் எடுக்க தெரியாதுன்னு சொல்றான், சரி யூ டர்ன் ஆது பண்ணு அப்படின்னு எனக்கு அதுவும் தெரியாதுன்னு சொல்றான். இப்ப வண்டி நிப்பாட்டிட்டு அவங்க இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எதுக்கு வண்டி எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லவும், என்னாலதான் உன் கால அடிபட்டுச்சு, அதனாலதான் உன்ன வண்டியில கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் ஒருத்தங்கிட்ட இருந்து பைக் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காக அன்னைக்கு என்ன காப்பாத்தினு அவனும் கேக்குறான், எனக்கு காயமாயிடும் பயந்துட்டு அப்படின்னு கேக்கும். ஹீரோயின் மனசுக்குள்ள உனக்கு காயமாச்சுன்னா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா வெளியில எதுவும் சொல்லல. இப்ப ஹீரோயின் கிட்ட சரி நம்ம வெளியில எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேக்கும், அதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணியா, அதெல்லாம் முடியாது, என்ன பிராட்காஸ்டிங் மறுபடியும் கொண்டு போய் விடுன்னு சொல்லவும், அவனும் சரின்ட்டு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றான், ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஹீரோயினுக்கு சரியான டென்ஷன், உங்களுக்கு வேற வழியே இல்ல, அதனால அந்த வழியா வந்த ஒரு ட்ரக்ல இந்த பைக்கும் ஏத்திக்கிட்டு அவங்க போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுக்கு சரியான பசி, வயிற்றுல இருந்து கடமுடன் சவுண்ட் எல்லாம் கேக்குது, அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்கதான் ஹீரோவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஹீரோ இங்க வேலை செய்யற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ அங்க சடனா பாத்துனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவங்க அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே இவன் கூட ஹீரோயினை பாத்தோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. இப்ப ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான், ஆனா அதெல்லாம் எதுவும் தெரியாம ஹீரோயின் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட நம்ம டேட் பண்ணலாமா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு சாப்பாடே உள்ள இறங்கல, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னும் என்ன பத்தி முழுசா தெரியாது, நான் பீசா எல்லாம் முழுசா வாயில வச்சு சாப்பிடுவேன், இப்ப கூட உன்னோட சாப்பாடையும் சேர்த்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், இந்த சாப்பிட்டுக்கோ அவனோட சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு, கவலைப்படாத இந்த வீதியில ஒரு பீசா கடை இருக்குல்ல அது எங்க அப்பாவோட தான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் விடாம நான் தலைக்கே குளிக்க மாட்டேன், நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு, என் தலையில டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கு, எனக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் பயங்கரமா ஃபார்ட் பண்ணுவேன்னு கத்திடுறாங்க அங்க இருக்கிற எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு. அப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் ஓவரா சொல்லட்டுமோ அப்படின்னு அசிங்கப்பட்ட அங்க இருந்து அவசரமா கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அவங்க கால அவங்க கட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஏதோ ஒன்னு வெடிச்சு பயங்கர புகையா இருக்கு. அந்த புகைக்கு மத்தியில ஹீரோ ஹீரோயின் வாக்கிங் ஸ்டிக்கோட வந்திருக்காரு, வந்து ஹீரோயின் அதை கொடுத்துட்டு கால வந்திருக்கிற கட்டையும் நல்லா கட்டி விட்டுட்டு, உனக்குதான் அவனை பிடிக்கல அப்புறம் அப்படி எல்லாம் சொன்ன அப்படின்னு கேக்கும். எனக்கு அவனை பிடிக்கும் நான் எப்ப சொல்லிருக்கேன், நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ அதுக்குள்ள கால் கட்டெல்லாம் கட்டிட்டு அடுத்த டைம் கால உதைக்கும் போது மறுபடியும் ஸ்ப்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்கு, அதனால உன் கையை யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு கிரஷ். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே எப்பவுமே ஹீரோட ஃப்ரெண்ட பத்தி மட்டும் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ணுவாங்க, இப்ப ஹீரோவை பத்தியும் ஹீரோயின் மெயில் அனுப்புறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட கிளாஸ்ல எல்லாரும் ஒரு இடத்துக்கு ட்ரிப் போயிருக்காங்க, மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட், இது சரக்கா என்னன்னு தெரியல, அது ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு வித்துட்டு இருக்கோம், அதை கேட்டுட்டு இது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கலான்னு வராங்க. அப்பதான் ஹீரோயின் கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த மிச்ச காசையும் கொடுக்குறான், அந்த இடத்துல ஹீரோவும் இருக்காங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நீ ஃபார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாம எப்ப டேட் பண்ணலாம், நீ பண்ற ஃபார்ட்டை நான் எப்ப காதால கேப்பேன்னு இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. ஹீரோயின்குரிய ஷேம் ஷேம் பப்பி ஷேமா போயிடுது, அவனோட கையை பிடிச்சி அந்த பக்கம் கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி இப்படிதான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லவும், என்னோட பேஜர் நம்பர் இதுதான், நீ தானே நான் சாகர வரலாம் என்ன லவ் பண்ணுவேன் மெசேஜ் அனுப்புனேன், இந்த நம்பர் என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு அப்புறம் இப்போ உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எதுவும் அனுப்பல, அவங்களோட ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கணும், அதனால ஹீரோயினும் அங்கிருந்து சமாளிச்சுட்டு சரக்கையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா ஹீரோயினோட கிளாஸ்மேட் எல்லாரும் ரூம்ல சரக்கு அடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க, எல்லாரும் ஹீரோயினோட சரக்கையும் வேணும்னு கேட்கும், நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல இது தரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி கொஞ்சமா குடிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க, ஆனா கடைசியில எல்லாத்தையும் குடிச்சிட்டு பயங்கர போதையில உட்காந்து இருக்காங்க. அந்த சமயம் மாடியில் இருக்கிற பசங்க இவங்க வெளியில வச்சிருக்கிற சரக்க கவரோட தூக்குறாங்க, அதை பார்த்துட்டு ஹீரோயின் இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே போய் கதவும் தட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கதவுல அடுத்த கதவுன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா அதெல்லாம் கேட்காம ஹீரோயின் தட்டிட்டே இருக்காங்க. இப்ப அந்த கதவை திறக்கிறதே ஹீரோ தான். இப்ப அந்த இடத்துக்கு இவங்க கூட வந்து ஒரு சார் வர சவுண்ட் கேக்குறதுனால நம்ம ஹீரோயின ஒரு லாண்ட்ரி ரூம் குள்ள கூட்டிட்டு போய் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த சாரும் பயங்கர ஸ்ட்ரிக்டா
கையில குச்சியெல்லாம் எடுத்துட்டு யாராவது சரக்கடிக்கிறாங்களா இல்ல யாராவது தூங்கிட்டாங்களான்னு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. லாண்டரி ரூம் குளோஞ்சிட்டு இருக்க ரெண்டு பேரையும் காட்டினா நம்ம ஹீரோயின் செம்ம போதே இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம சத்தமா ஏப்ப விடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ ஹீரோயின் வாய் அடைச்சிட்டு அமைதியா இருன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பாக்க ஹீரோ ஹீரோயினை பாக்கன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டப்புனு ஹீரோட கண்ணத்தை பிடிச்சிக்கிறாங்க. அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு காலெல்லாம் எட்டிதான் பிடிச்சிருக்காங்க. ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி போறாங்க. ஆனா பண்ணாங்களா என்னன்னு காட்டல. இந்த படம் 2 மணி நேரம்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட நிப்பாட்டிக்கிறேன், செகண்ட் பார்ட் நாளைக்கு போடுறேன். பாய்.